ஆயாச்சு அவங்க எப்படி நீங்கள் வெளியில் நம்ம நடப்பாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எவ்வளோ ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் ஆகும்போது அது கூட வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு நியூ இயர் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. நான் அது இல்லாமல் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா OB32 அப்டேட்ஸ் எல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா போட்டேன். அடுத்த அப்டேட்டில் நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். அது மேலே ஐவன் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். மறக்காம பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா MP40 வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஏகே ரிட்டன் ஆகும்போது MP40 பற்றி கேட்டிங்க, நடுத்துல M10 விட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் M10 வந்ததுக்கப்புறம் MP40 தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. நடுவில் ஒரு 4-5 பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ப்ரோ எவ்வளோ ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோஸ் ஆஃப் ஆடட் வீல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. ஒரு க்ரோஸ் ஆஃப் ஸ்கின் இன்றைக்கி ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேரான ஒரு க்ரோஸா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு அது ஒரு வாரம் இருக்குமா, அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஸ்கேருக்கு ஏன் இவ்வளோ இது, குப்பிட் ஸ்கேருக்கும் அதே பவர் தான். குப்பிட் ஸ்கேர் இருக்கவங்க அதை தேட மாட்டாங்க, டைட்டன் ஸ்கேர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை தேட மாட்டாங்க. ஏன் எவ்வளோ ஸ்கேர், ஒருவேளை அந்த எஃபெக்ட்டுக்காக எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதை. சரி, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரோஸாக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அடுத்த என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ இயர் பார்ட்டி. இது ஒரு வேறு லெவலான ஒரு ஈவெண்ட்டு. ஆனால் நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போகுது ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு லெஜெண்டரியான கன் ஸ்கின் உள்ளதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா கொடுக்குறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா லெஜெண்டரியான கன் ஸ்கின் தான். அண்ட் ரூம் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை நம்ம ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணி இந்த கன் பாக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து வருது ஓகேங்களா. அண்ட் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் வந்து வருது. அதுலேயே நம்மளுக்கு லெஜெண்டரி பாக்ஸஸ்லாம் இருக்குது. அப்புறம் டீம் அப் அப்படின்னு போட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு டைமண்ட் ராயல் வெப்பன் ராயில் வச்சுட்டு தராங்க. அதுக்கப்புறம் பாம் ஸ்குவாடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ மேப்பு ஆல்ரெடி வந்துட்டு. சரி, அந்த ரெண்டையும் விளையாடுறது மூலயமா நம்மளுக்கு வந்து அது பேர் என்னப்பா, கிராஃப்லேண்ட் ரூம் கார்டு வந்து தராங்க. ஆனால் பாம் ஸ்குவாடு கப்பா, ஒருவேளை கிளாஸ் ஸ்குவாடு கப் மாதிரி அதுவும் இருக்குமோ. சரி, அதை வந்துங்கன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் வீக்கெண்டு பார்த்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கூட அதுலேயும் நம்மளுக்கு ரெண்டு கன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஸ்குவாடு மேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புது பாம் ஸ்குவாடு மேப் வருதுன்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ண மூலிமா நம்மளுக்கு வந்து இன்னொரு லெஜெண்டரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 தராங்க. ஆக மொத்தத்தில் லெஜெண்டரி பாக்ஸஸும் ரூம் கார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் 19ஆம் தேதி வரை நினைக்கிறேன், 10ஆம் தேதி வரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கன் பாக்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றா ஒட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹை சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நம்மளுக்கு லெஜெண்டரியான கன் ஸ்கின் கிடைக்க ஓகேங்களா. அண்ட் கிராஃப்லேண்ட் ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடான ஆமோ வைக்க தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி பாட்டு மஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்துங்கன்னா போட்டிருக்கான். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க ஓகேங்களா. இல்லை நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னாலும் அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். ஸோ இது இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கலாம். மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதை ரீஸ்டேட்டு இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.